செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஜவுளி கடைகள் நகை கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கட்டுப்பாடுகளை பின்பற்றி பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சக்தியிடம் கேட்கலாம். சக்தி, அங்கு வரும் ஜவுளி கடைக்கு வரும் பொதுமக்கள் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் பின்பற்றி கடைக்குள் வருகிறார்களா? தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கொரோனா குறைந்துள்ள மாவட்டங்கள் 27 மாவட்டங்களுக்கு தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாட்டுகளுடன் ஊரடங்கானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று காலை முதலே பொது போக்குவரத்து சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது. அது அத்துடன் வழிபாட்டு தலங்கள், துணிக்கடை, நகைக்கடைகள் என்று இறுதிக்கட்ட தளர்வுகளாக அனைத்தும் தமிழக அரசு இன்று முதல் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனைத்து துணிக்கடைகளும் நகைக்கடைகளும் வழக்கம் போல் காலை முதலே செயல்பட தொடங்கியது. இதனால் வரக்கூடிய மக்களானது சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் அணிந்து மிகுந்த ஆர்வத்துடன் துணிக்கடைகளுக்கும் நகைக்கடைகளுக்கும் வந்து தங்களது தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்கின்றனர். குறிப்பாக இந்த தளர்வின் காரணமாக பல்வேறு வணிகர்களும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொறுத்தவரைக்கும் ராஜாஜி சாலை, அண்ணா சாலை, அனுமந்த சாலை மற்றும் ஐரோடு என்று சொல்லக்கூடிய அந்த சாலையிலையும் நகைக்கடைகள், துணிக்கடைகள் இன்று காலை முதலே திறக்கப்பட்டு விற்பனையானது விறுவிறுப்பாகவும் வெகுவாகவும் நடைபெற்று வருகிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி.